வணக்கம் நண்பர்களே நம்ம ஃபேஸ்புக்கில் மானிட்டைசேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறவங்க அல்லது மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனவங்க அதாவது எனேபிள் ஆகி மணி ஏர்ன் பண்ணிட்ருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சம்டைம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அதாவது பாலிசி இஷ்யூஸ் வரும் ஸோ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத வித் ப்ரூஃபோட இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் லிமிட்டட் ஒரிஜினாலிட்டி ஆஃப் கண்டென்ட் அல்லது அன் ஒரிஜினல் கண்டென்ட் இருந்துச்சுன்னா எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்ப்போம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஃபேஸ்புக் ஸ்புக் பேஜ்லையோ இல்லை வேறு ஒரு இதுலேருந்தோ நம்ம எடுத்து ஒரு ஃபோட்டோவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வீடியோவோ யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் ஸோ இதை எப்படி சரி பண்ணலான்னா இந்த மாதிரி வந்து மூணு புள்ளி இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணி ட்ரேஸ்க்கு அனுப்பினோம்னா நம்ம அது வந்து ட்ரேஷ் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு உக்காந்துக்கோம் ஸோ அதை வந்து நம்ம கவனிக்காம விட்டு திரும்ப வந்து மானிட்டைசேஷன் அப்ளை கொடுத்தோம்னா அது ரிமூவே ஆகிருக்காது ஸோ அதனால் நம்ம ட்ரேஸில் இருக்கிறத ஒன் செகண்ட் வந்து டெலிட் பண்ணிக்கலாம் சம்டைம் நம்ம வந்து ட்ரேஸில் இருக்கிறத டெலீட் பண்ணாலுமே கூட அது வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் இல்லை ஒன் செகண்ட் நம்ம திரும்ப போய் ட்ரேஸை வந்து செக் பண்ணோம்னா அப்பயும் டெலீட் ஆகாமல் அந்த ட்ரேஸ்க்குள்ளவே அது இருக்கும் ஸோ அதனால் இன்னொரு ஐடியா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேஸில் இருக்கிறத நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படி ரீஸ்டோர் பண்ணோம்னா நம்மளுக்கு பழையபடி வந்து பேஜ்லேயே வந்துடும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் அப்போ கிளிக் பண்ணோம்னா இமேஜுக்கு மேலே ஒரு த்ரீ டாட்ஸ் காமிக்கும் அப்போ பண்ணிங்கன்னா டெலீட் பண்ணுற ஆப்ஷனே கிடைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை டெலீட் பண்ணிடலாம் ஸோ இப்படி நம்ம வீடியோவோ ஃபோட்டோ வந்து அன்ஒரிஜினலாக அதாவது வேற ஒருத்தரோட இமேஜை நம்ம போட்டிருந்தோம்னா அதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி டெலிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் நம்ம மானிட்டைசேஷன் ரிவ்யூவுக்கு வந்து அப்ளை பண்ணணும் ஸோ ப்ரொஃபஷனல் டேஷ் போர்டை க்ளிக் பண்ணிங்க இந்த ஹோமுக்கு பக்கத்தில் டேஷ்போர்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே மானிட்டைசேஷன் காமிக்கும் டூல்ஸில் அதை ஓப்பன் பண்ணிங்க ஸோ மானிடைசேஷனுக்குள்ளே நமக்கு வந்து இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸில் தான் ப்ராப்ளம் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கலாம் இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா கோ டு பாலிசி இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் அனதர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாராளமாக கொடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம அந்த அன் ஒரிஜினல் கண்டென்ட்டை டெலீட் பண்ணுறதுனால ஒன் செகண்ட் வந்து ரிவ்யூ கொடுக்கலாம் இப்போ இந்த கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிங்க டிக் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் ரிவ்யூ அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் வீடியோவோ ஃபோட்டோவோ இல்லாமல் வேறு ஏதாவது எடுத்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் டெலீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அனதர் ரி ரிவியூவ் ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க கொடுத்துட்டு அடுத்த ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிமார்ட்ஸில் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி காமிக்கும் அதாவது அந்த பாலிசி இஷ்யூஸ் எல்லாம் வந்து நம்ம கேன்சல் ஆகிடுச்சு உள்ளே அந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்ஸ்டிமார்ட்ஸுக்கு கீழே வந்து பேஜ் ரெக்கமெண்டேஷனை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா பேஜாஸ் நோ வயலேஷன்ஸ் அந்த இஷ்யூஸே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இல்லாமல் போயிடுச்சு ஸோ பேஜ் குவாலிட்டி நோ இஷ்யூஸ் நமக்கு பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சரியாயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லிமிட்டட் ஒரிஜினாலிட்டி கண்டன்ட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இன்ஸ்ட்ரிமெண்ட்ஸ் வந்து இருந்தது இப்போ வந்து ஆன் ஆகிடுச்சு பாருங்கள்